ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு குக்கீஷா. எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? இப்போ நம்ம பார்க்க போகிறது விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷல் பலகாரங்கள் வீடியோ. விநாயகருக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச அரிசி மாவு கொழுக்கட்டை தாங்க பார்க்க போகிறோம். அரிசி மாவையே நல்ல சாஃப்டான பதத்துக்கு கொண்டு வந்து எந்தெந்த விதமாக கொழுக்கட்டை செய்யலான்னு பார்க்க போகிறோங்க. நான் இந்த வீடியோவில் ரெண்டு டைப் ஆஃப் கொழுக்கட்டை செஞ்சுருக்கேங்க. ஒன்று கார கொழுக்கட்டை, இன்னொன்று பூர்ண கொழுக்கட்டை. இப்போது ஒரு பவுலில் 2 கப் அரிசி மாவு எடுத்துக்கிறேங்க. 1 கப் 200 கிராம் அளவுக்கு இருக்குங்க. ஸோ கிட்டத்தட்ட நான் ஒரு 400 கிராம் அளவுக்கு இந்த கொழுக்கட்டை மாவு எடுத்திருக்கேங்க. இப்போது 1 ஸ்பூன் உப்பு சேர்த்துட்டு 2 கப் தண்ணி சேர்த்துருக்கேங்க. எந்த கப்பில் மாவு எடுத்திருக்கேனோ அதே கப்லேயே 2 கப் தண்ணி சேர்த்துருக்கேங்க. 1 கப் அரிசி மாவுனா 2 கப் தண்ணிங்க, அந்த பதத்தில் தான் கலக்கிக்கணும். இப்போது 2 கப் அரிசி மாவு எடுத்திருக்கனால முதல்ல 2 கப் தண்ணி சேர்த்து கட்டி இல்லாமல் மாவு மாதிரி கலந்து எடுத்துக்கிறேங்க. இன்னும் 2 கப் தண்ணி எடுத்து ஒரு பேனில் சேர்த்துக்கிறேங்க. சேர்த்துட்டு சூடானதுக்கப்புறம் 1 ஸ்பூன் நெய் சேர்த்து இப்போது கலக்கி வச்ச மாவை இதில் சேர்த்துக்க போகிறேங்க. நான் 2 கப் அரிசி மாவு எடுத்திருக்கனால 4 கப் தண்ணிங்க, அது கரெக்டாக வரும். முதல்ல 2 கப் எடுத்து இட்லி மாவு பதத்துக்கு கலக்கி எடுத்துக்கிட்டேங்க. அதுக்கப்புறம் பேனில் 2 கப் தண்ணி ஊற்றி சூடானதுக்கப்புறம் மாவு எடுத்து இதில் சேர்த்துக்கிட்டேங்க. சேர்த்து மீடியம் ஃப்ளேம்லேயே இப்போ குக் பண்ணணுங்க. ஆட்டோமேட்டிக்காக இந்த மாவு திக்காயிட்டே வருங்க, பார்க்கவே அழகாக இருக்கும். இப்போது போன வீடியோவுக்கான குட்டி தகவலுக்கான கேள்வி பதிலை பார்ப்போங்க. எந்த நாட்டில் 5 சூரியன் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தேங்க. அதுக்கு சரியான பதில் மங்கோலியா தாங்க. சைனாவில் இருக்கிற இன்னர் மங்கோலியான்னு பேருங்க. அங்கே தாங்க 5 சூரியன் தெரியுது. இந்த இல்யூஷன் வானத்தில் இருக்கிற ஹெக்ஸகன் ஷேப்பில் இருக்கிற ஸ்னோனால் தாங்க தெரிஞ்சிருக்கு. இந்த நிலை தெரியணும்னா -20 டிகிரி வெப்பநிலை தேவைப்படுதுங்க. இப்போது மீடியம் ஃப்ளேம்லேயே சூப்பராக குக் ஆயிடுச்சுங்க. நல்லா வெந்துருச்சு, அதே போல் திக்காயிருச்சுங்க. இப்போது இந்த மாவை ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாங்க. ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு சூடு ஆற விட்டுறலாங்க. சூடாகவும் இது பிசைய முடியாது. நல்லா ஆறினதுக்கப்புறம் மெதுவாக கொஞ்சம் கொஞ்சம் பிசைஞ்சிட்டே வரலாங்க. இல்லாட்டி ஒரு டவல் இல்லாட்டி ஒயிட் கலர் வேஷ்டியில் நம்ம இதை போட்டு நல்லா பிசைஞ்சிக்கலாங்க. ஆனால் பார்த்து கொஞ்சம் பத்திரமாக செய்யணும். நான் நல்லா சூடு ஆறினதுக்கப்புறம் தாங்க பிசைஞ்சேன். பிசைய பிசைய இன்னும் கொழுக்கட்டை ரொம்ப சாஃப்டாக வருங்க. இப்போது ஒரு கிண்ணத்தில் தண்ணி எடுத்துக்கோங்க. தண்ணி எடுத்து மாவை தொட்டு பார்த்தா நம்ம கையில் ஒட்டக்கூடாதுங்க, அப்போ தான் சரியான பதத்தில் இருக்குன்னு அர்த்தம். இப்போது சூப்பராக உருட்டை வருதுங்க. இப்போது கையில் எண்ணெய் தடவிட்டு நம்ம கொழுக்கட்டை செஞ்சிடலாங்க. எந்த ஷேப்பில் வேணுமோ அந்த ஷேப்லேயே செஞ்சுக்கலாங்க. நான் பூர்ண செய்கிற வீடியோ இதுக்கு முன்னாடி போட்டிருக்கேங்க. அந்த வீடியோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேங்க, கண்டிப்பாக போய் செக் பண்ணி பாருங்கள். கடலைப்பருப்பும் தேங்காயும் போட்டு பூர்ணம் செஞ்சுருக்கேங்க. அதை வச்சு ரொம்ப சூப்பரான கொழுக்கட்டை செய்ய போகிறேங்க. இந்த மெத்தடில் மாவு பிசைஞ்சு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கொழுக்கட்டை ரொம்ப ரொம்ப சாஃப்டாக வருங்க. இப்போது எந்த ஒரு கிட்டும் இல்லாமல் சிம்பிளான கொழுக்கட்டை செஞ்சிட்டேங்க. இப்போது அதே மாவில் ரவுண்ட் ஷேப்பில் கார கொழுக்கட்டை செய்கிறதுக்கு மாவை உருட்டி எடுத்துக்க போகிறேங்க. ரவுண்ட் ஷேப் பிடிக்கலனா உங்களுக்கு எந்த ஷேப் தேவையோ எந்த ஷேப் பிடிக்குதோ அதில் நீங்கள் செஞ்சுக்கலாங்க. சின்ன சைஸில் செஞ்சால் கொஞ்சம் வேகிறதுக்கும் ஈஸியாக இருக்கும், அதே போல் சாஃப்டாகவும் இருக்குங்க. இப்போது இந்த அரிசி மாவில் 2 டைப் ஆஃப் கொழுக்கட்டை தயாராகிருச்சுங்க. இட்லி குக்கரில் வச்சு வேக வச்சிடலாம். முதல்ல நான் ரவுண்ட் ஷேப் இருக்கிற கொழுக்கட்டை வச்சுக்கிறேங்க. இப்போது இந்த வீடியோவுக்கான குட்டி தகவலுக்கான கேள்வியை பார்ப்போங்க. எது ரொம்ப வேகமாக ட்ராவல் பண்ணும், லைட்டாக சவுண்டாக? விடை தெரிஞ்சவங்க கமெண்ட்டில் கண்டிப்பாக சொல்லலாங்க.
வேகும்போது மாவு இந்த பிளேட்டில் ஒட்டாமல் இருக்க எண்ணெய் இல்லாட்டி நெய்யை தடவிக்கலாங்க. இப்போது ரொம்ப அழகாக வச்சு இட்லி குக்கரில் வச்சுட்டேங்க. தண்ணி சூடாயிருச்சு, இதுவும் வச்சாச்சு, பூர்ண கொழுக்கட்டையும் வச்சாச்சுங்க. இப்போது மூடி வச்சுட்டு 10 நிமிஷம் போல் வெந்தால் போதுங்க. ரொம்ப ரொம்ப சுவையான பூர்ண கொழுக்கட்டையும் காரக்கொழுக்கட்டையும் தயாராயிருங்க. இந்த ரவுண்ட் பால்ஸ் வெந்ததுக்கப்புறம் காரக்கொழுக்கட்டை செய்ய 2.5 நிமிஷம் வேலை இருக்குங்க. இப்போது பூர்ண கொழுக்கட்டை தயாராயிருச்சுங்க. சுட சுட சும்மா டக்கராக இருக்குங்க, ரொம்ப சாஃப்டாக வந்திருக்குங்க. இந்த பூர்ணம் செய்யும்போது தேங்காயில் மட்டும் கூட நம்ம செஞ்சுக்கலாங்க. நான் இதில் கடலைப்பருப்பு சேர்த்துருக்கேன். கடலைப்பருப்பு சேர்க்க டைம் இல்லை அப்படின்னா வேர்க்கடலையை கூட பொடி செஞ்சு சேர்த்துக்கலாங்க, திக்காக வரும். இப்போது இந்த ரவுண்ட் பால்ஸ் நல்லா வெந்துருச்சுங்க. இதை ஒரு கடாயில் நம்ம தாளிக்க போகிறோங்க. ஒரு கடாய் எடுத்துக்கிட்டேங்க. 1 ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துட்டு, 1 ஸ்பூன் கடுகு, 1 ஸ்பூன் உளுந்து, வத்தல், கருவேப்பிலை சேர்த்துட்டு, தேங்காய் சேர்த்துக்கணுன்னா கூட சேர்த்துக்கலாங்க. நான் இதில் சேர்த்துக்கல, ஆனால் விருப்பப்பட்டவங்க சேர்த்துக்கலாம். நான் இட்லி பொடி 1 ஸ்பூன் சேர்த்துருக்கேங்க, இல்லாட்டி 2 ஸ்பூன் கூட சேர்த்துக்கலாங்க. காரத்துக்கு ஏற்றாற்போல் சேர்த்துக்கலாங்க. இப்போது வெந்த கொழுக்கட்டையை சேர்த்துக்கிறேங்க. சேர்த்துட்டு நல்லா கலக்கி எடுத்துக்கிறேங்க. சுட சுட காரமான கார கொழுக்கட்டை ரெடிங்க. விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷல் பலகாரங்கள் தயாராகிருச்சுங்க. இந்த ரெசிபீஸை செஞ்சு பார்த்து எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் கண்டிப்பாக சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.